श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं तया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்றைய தினம் ஆழ்வானுடைய அதிமானுஷ ஸ்தவத்தில் 48வது ஸ்லோகம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அம்போத நீலமரவிந்ததளாயதாட்சம் பிஞ்சாவதம் சமுரீகிருத வேணுபாணிம் த்வாம் கோபவேஷ பரிகர்மித காய காந்திம் धन्यास्तदा ददृशुः उन्मथितान्यभावाः। கிருஷ்ணாவதார அனுபவம். இந்த கிருஷ்ணாவதாரத்தை பத்தி அதுல பெருமாளுடைய அனுபவம், கண்ணனுடைய அனுபவத்தை மழலையே போகாத இருந்திருக்கிற ஒரு குழந்தை சொல்லித்தின்னா கூட அதை நம்ம கேட்டுட்டே இருக்கலாம் போல ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படும். அதுக்கு காரணம் அந்த கண்ணனுடைய கதை. அந்த குழந்தை மழல வார்த்தை போகாத கண்ணன் இருந்தாலும் வெண்ணைய திருடி சாப்பிட்டேறான் மாட்டின்ட்டேறான் இப்படி குழந்தை சொல்லித்தான் கூட அது அப்புறம்னு நம்ம மேல மேல அந்த குழந்தைய மேல சொல்ல சொல்லி கேட்டு அதுல ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். இது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு, என்னைக்கும் நடக்கும். இந்த மாதிரி ஆழ்வானுடைய வாக்குல கிருஷ்ணாவதாரத்தினுடைய அனுபவத்தை நாம கேட்க கேட்க அதை அனுபவிக்க அனுபவிக்க ஆழ்வான் நம்மள அந்த கிருஷ்ணாவதார தசைக்கு அந்த கண்ணன் எழுந்தருள் இருந்த காலத்துக்கே நம்மளை கொண்டு போயிடுற என்பதுதான் உண்மை. இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் அனுபவிக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அம்போத நீல மரவிந்த தளாயதாட்சம் பிஞ்சாவதம் சமுரீகிருத வேணுபாணிம். ஒண்ணு இல்லை, பெருமாள் நிலமேக சாவலனாக பெருமாள் எழுந்தருள் இருக்கார், கண்ணன் எழுந்தருள் இருக்கார், அவர் தாமரப்பூ போன்ற திருக்கண்களை உடையவராக எழுந்தருள் இருந்திருக்கார். பிஞ்சாவதம்சம்னு சொல்லச்சே அந்த மயில் தொகைய சூடிண்டவாக இருந்திருக்கார். கையில வேணு புல்லாங்குழலை கையில வச்சுட்டு வேணுகானம் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்த காட்டிலும் பெரிய விசேஷம் என்னன்னாக்க, இப்படி வேணுகானம் பண்ணிட்டு இருக்கிறவன் சதுர்பஜமாக இருந்திருக்கிற பெருமாள் இல்ல, ரெண்டே ரெண்டு திருக்கைகளோடு கூட இருந்திருக்கிற கோபனாக இருந்திருக்கிற கோபால வேஷத்துல இருந்துட்டு வேணுகானம் பண்றார். அவர் பெருமாளுக்கு ஒரு பிரகாசமே இந்த கோபால வேஷத்தினாலதான் ஏற்படுறதுதான். அவருக்கு சுவாபாவிகமா இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய பிரகாசத்தை காட்டிலும் கண்ணனா வேஷம் போட்டுருந்தாக்க அவருக்கு இன்னும் பிரகாசம் அதிகமா இருந்துருக்கான். அப்படி இருந்துருக்கிற ஒன்ன யாரெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்காளோ அவள்லாம் வந்து அந்த பொண்ணன் வேணுகானம் பண்றது அந்த வேணுகோபாலன் திருக்கோலத்துல சேவிக்கச்சே எல்லாத்தையும் மறந்து போயிடுறாளோ, மறந்துட்டு சேவிக்கிறா. இவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆனா இந்த ஸ்லோகத்துல சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தோம்னாக்க அப்படியே ஆழ்வார்கள் பெரிய ஆழ்வார் பாசுரத்தை அப்படியே அந்த ஒரு தசக்கத்துல இருக்கிறது மொத்தத்தையும் கொண்டு வந்து கொட்டிடுறார்.
அம்போத நீல மரவிந்ததளாயதாக்ஷம். கண்ணன் காலங்காத்தால மாட்ட ஓட்டிண்டு போயிடுற, மாடு கண்ணுகள் எல்லாம் ஓட்டிண்டு போயிடுற, கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் மாடுகள் பின்னாடியே போயிட்டு இருக்கே, பாவம் ஸ்திதஸ்திதா முச்சலித பிரயாதான்னு சொல்ற ரகுவம்சத்துல சொல்லச்சே காளிதாசன் சொல். காளிதாசன் வந்து திலீப மகாராஜா என்ன பண்ணார்ன்றத சொல்ற. திலீப மகாராஜாவுக்கு சந்ததி இல்லாத போயிட்டு, சரி இது சந்ததி வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு, இது தேனு கோபூஜை பண்ணணும், அந்த காமதேனுவனுடைய பொண்ணு நந்தினின்ற ஒரு பசு, அந்த பசுவை நீ மேய்ச்சிண்டு வா, நித்தியம் மேய்ச்சிண்டு வான்னு. மகரிஷிகள் என்ன சொல்றாலோ சொல்றத செஞ்சிருந்தா ராஜா. அதான் அந்த காலத்துல நடந்தது. நாம எதனா ஒரு நினைச்சது நினைக்காத போயிடுத்துனாக்கா அதுக்கு பரிகாரம் கேட்கறதுன்றது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இன்னைக்கும் நம்மளும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன பரிகாரம்? நாம விரும்புறது கிடைக்கல, இல்ல விரும்பாது நம்மளை வந்து சேர்ந்து போயிடுறது, இப்படிப்பட்ட ஒரு நிலையில நமக்கு நல்லதே நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம விரும்புறதே நடக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு என்ன பரிகாரம் என்று கேட்கிறோம். அவ ஜோசியாலோ பெரியவாளோ ஏதோ இந்த காரியத்தெல்லாம் பண்ணுன்னு சொல்லி சொல்ற. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நான் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய பரிகாரம் என்னவோ அதை சொல்லுங்கோ என்று நாம கேட்கிறோம் இந்த காலத்துல. அப்போ ஏதோ நம்ம நிர்பந்தத்துக்காக ஏதோ ஒரு பரிகாரத்தை சொல்றேன், அது பழிச்சாலும் போச்சு பழிக்கல என்னாலும் போச்சு. ஆனா அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாருனாக்க, மகரிஷிகள் என்ன சொல்றாளோ, ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அந்த சொல்றத அப்படியே செய்யறோம். ஒரு பெரிய ராஜாவா இருந்துட்டு இருக்கிற திலீபனை பார்த்து, நீ ஒரு மாச காலம் மாட்டை மேய்ச்சிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புற. அதுவும் அந்த நந்தினியை மாட்டு மாட்டை போய் ஓட்டிட்டு போய் காட்டுல போய் ஸ்திதஸ்திதா முச்சலிதா பிரயாதான். அது எங்கேனா படுத்துட்டுதுனாக்க அது எப்படி படுத்துக்கிறதோ அப்பதான் இவனும் உட்காந்து போறான், ராஜாவும் உட்காந்து போறான். அது போச்சுன்னா நடந்து போச்சுன்னாக்கா அதுவும் பின்னாடியே போயிட்டு போயிடும். இப்படிதான் பண்ணிட்டு மாடு மேய்க்கிறவா எல்லாரும் பண்ற காரியம் தான் இது. மாடு எங்கெங்கெல்லாம் மெய்க்கால்ல நிலச்சங்கள்ல அது போயிருக்கோ, எங்க புல் இருக்குன்னு நினைச்சுட்டு அது போயிட்டு இருக்குதோ அதன் பின்னாடி இவாளும் போயிட்டு இருக்க போறோம். மாடு எப்போ அந்த வெயில்ல முடியாத மரத்தங்கிழ வந்து படுத்துட்டுதுன்னாக்க அப்பதான் இவா சாப்பிடுவாளே தவிர, மீதி சமயத்துல இவா தான் சாப்பிட போறதுன்றதுக்காக மாட்டை நிறுத்த மாட்டான். இது எல்லாம் நம்ம பார்த்து, இதுதான் வந்து மாடு மேய்க்கிறவர்களுடைய ஒரு சுபாவம். அப்படிதான் மாட்டுக்கு தண்ணி, அது தீர்த்தம் சாப்பிட்டதுன்னா தான் இவா தீர்த்தம் சாப்பிடுவா, அது தீர்த்தம் சாப்பிடலன்னா இவா தீர்த்தம் சாப்பிட மாட்டான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குவா, இப்படி காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு சாயங்காலம் மாட்டை ஓட்டிண்டு வர, ஒரு மாடா ரெண்டு மாடா ஒவ்வொரு ஆத்துலயும் 20 மாடு 30 மாடு இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம். அப்போ அந்த தெருவில் பெருசா போறது, அதுல போனோம்னா ஒரு 100 மாடு, அந்த 100 மாடு நூத்துக்கணக்கா இருக்கிற மாடு மாடு கண்ணுக்குட்டிகள் இதெல்லாம் வந்து சாயங்காலம் அது ஆத்துக்கு வரைச்சு இந்த கட கட கடன்னு ஓடி ஓடி வரும். அது மாடு எல்லாம் வரும், ஒரே புழுதியா இருந்துருக்கும். அதன் பின்னாடி கண்ணன் வரையறான். அந்த கண்ணன் வர அழகு இருந்துருக்க அததான் இந்த இடத்துல அனுபவிக்கிறார். அம்போத நீல மரவிந்ததளாயதாக்ஷம், தழைகளும் கொங்கலும் ததும்பியெங்கும் தண்ணுமை இயக்கம் எம் இயக்கம் அத்தாளிதழாள் பீலி, குழல்களும் கீதமும் ஆகியெங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டங்கண்டு மழைகளோ வருகின்றதென்று சொல்லி மங்கைமார் சாலகவாசல் பற்றி நுழைவனர் நிற்பனராகியெங்கும் உள்ளம் விட்டு உண்மறந்தொழிந்தனரே. கண்ணன் வரத பார்த்துட்டு அந்த
திருவாயிர்பாடியில் இருக்கிற கன்னிமார்கள்லாம் சாப்பிட்றதும் மறந்து போயிட்டாலும் இவளுடைய மனசு முழுக்க கண்ணனிடத்திலேயே வச்சவர்களாக இருந்துட்டான். ஊன் மறந்தொழிந்தனர்னு அதுக்கு என்ன பண்ற மேல என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்துட்டாலும் ஏன்னா அப்படி அற்புதமா இருந்ததுக்கு என்ன காரணம்னா பெரிய ஒரு சம்பிரமம் நடக்குது. மாடு ஓட்டின்னு ஒரே எங்க பார்த்தாலும் ஒரே புழுதியாக இருந்துட்டு இருக்கு. அங்க பார்த்தோம்னா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பார்த்துட்டு இவளோட எல்லாம் ஒருத்தர் மாத்திரம் கண்ணன் மாத்திரமா வரைகிறவ அவர் கண்ணன் கண்ணனுக்கு அவரோட நண்பர்களாக இருந்துருக்கிற திருவாயிர்பாடியில் இருக்கிற ஆயர் சிறுவர்கள் எல்லாருமே சேர்ந்துதான் மாட்டெல்லாம் இத்தனை மணிக்கு நூத்து கணக்கில் மாட்டை ஓட்டி போனோம்னாக்கா அது மேய்க்கணும்னா சாதாரண விஷயமா அத்தனை போட்டியும் ஓடிவார். இப்படி பின்னாடி வரச்சே பார்த்தோம்னா குழல்களும் கீதமும் ஆகி எங்கும் ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு புல்லாங்குழல் வச்சுக்கணும். நான் வாத்தியம் வாசிக்கிறேன், நான் வேணும் நான் பண்றேன், நான் வேணுகானம் பண்றேன், நான் வேணுகானம் பண்றேன்னு எல்லாரும் கண்ணன் பண்ற வேணுகானம் மாதிரி இருக்காது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் அதுக்குன்னு போகச்சே ஒரு லட்சணம், அது ஒரு உரி மாதிரி ஒரு நெருக்கம் தோள்பட்டையில மாட்டின்ட்டு போறது, அதுல ஒரு கொம்புல அந்த உரி கட்டிட்டு அதுல படிக்கிற பாத்திரத்து ஒரு பாத்திரத்து மேல ஒரு பாத்திரம் ஒரு பாத்திரத்து மேல ஒரு பாத்திரமா ஆகாரங்கள்லாம் எடுத்துட்டு போறது. அந்த ஆகாரம்லாம் ஸ்டார்ட் ஆகி போச்சு, மத்தியானம் ஸ்டார்ட் ஆகி போச்சு, திரும்பி ராத்திரி ஆற்றுல வந்து சாப்பிட போற சன்னிவேசம் தான் இது. ஆகையால அதெல்லாம் காலியா இருந்துட்டு இருக்கு, அது வெறுமா அப்படியே தோல்ல போட்டின்னு நிக்கிறான். இன்னொரு கையில பார்த்தோம்னாக்க அந்த வேணு காரணத்துக்காக புல்லாங்குழல கையில வச்சுட்டு இருக்கா, கானம் பண்ணல, ஆனா வாயில வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடிண்டே இருந்துட்டு இருக்கா. மாடு பின்னாடி போச்சையும் பாட்டு பாடிண்டே போயிட்டு இருக்கா, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கானத்தை பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு பெரிய ஒரு சம்பிரம்பம், மழை வரத்துக்கு முன்ன இடி இடிக்கிறதும் மின்னலுமா இருந்தாக்கா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் கண்ணன் திரும்பி வரத. தழைகளும் கொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமை குழல்களும் கீதமும் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டங்கண்டு. இந்த கண்ணன் வர இத்தனை பெரிய லீட் பண்ணிட்டு வரவர் கண்ணன் தானா? அம்போத நீல மரவிந்ததாயதாட்சம், அங்க மழைகளோன்னு சொல்லி சொல்ற மழை வருதோ என்னமோ தெரியலன்னா இங்க கண்ணன் வரத பார்த்தோம்னா நிலமேக சாமலனாக பெருமாள் கண்ணன் எழுந்துள்ள இருக்கிறான். இவரை பார்த்த உடனே நிஜமாவே மழை வரும் போல அவ்வளவு ஒரு இந்த மேகத்தை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா சந்தோஷத்தை ஆகலாத ஜனனமாக இருந்துட்டு இருக்கு, ஜனக்கமாக இருந்துட்டு இருக்கிறது. நம்ம எல்லாம் மழை வரப்போறதுன்னு மேகத்தை பார்க்கச்சேயே ஒரு சந்தோஷம் வருது, கண்ணனை பார்க்கச்சேயே ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுதான். அம்போத நீலம் அரவிந்ததளாயதாட்சம், இளங்கொழிகேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை. கண்ணன் அவனுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா நீளமாக இருந்திருக்கான், தாமர புஷ்பம் போன்ற திருக்கண்களாம், அற்புதமான திருக்கண்கள், அது செவந்து இருந்துருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா கண்கள் சிவக்கிறதுனாக்க ரெண்டு காரணத்தினால சிவக்கும், ஒன்று கோபத்தினால சிவக்கும் கண், இன்னொன்று பிரீத்தியினால சிவக்கும். இப்போ கண்ணனுக்கு இந்த மாடுகளிடத்துல உண்டான ஒரு பிரீத்தி, இது பின்னாடி போய் இந்த மாடை மேய்க்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம், அதனால இவர் கண்கள்லாம் செவந்து இருந்துட்டு இருக்கான். அதோட மாத்திரமில்ல, தான் சாயங்காலம் திரும்பி வரச்சே கன்னிமார்கள்லாம் வரப்புற, அத்தனை கன்னிமார்களும் தன்னை பார்க்க போற, தான் அவர்களை பார்க்க போறோம், இதை நினைச்சு பார்க்கிறான். இதை நினைக்கச்சேயே கண்ணனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுதான். அம்போத நீல மரவிந்ததளாயதாட்சம். இப்ப இந்த அரவிந்த தாயதாட்சமாக இருந்திருக்க
சாலப்பல் நிறைப்பின்னே தழைக்காவின் கீழ் தன் திருவேணி நின்றொளி திகழ. சால பல் நிறை பின்னே தழைக்காவின் கீழ் ஒரு மாடா ரெண்டு மாடா அத்தனையோ மாடு அத்தனை மாடு பின்னாடியும் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கு. அத்தனை மாடும் கண்ணன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு கண்ணன் எப்படி போனாக்க அவர் ஒரு குரல் கொடுத்தாருனாக்க அந்த பக்கம்தான் அது போகுமே தவிர அதுக்கு சம்சயம் அந்த மாட்டுக்கும் கண்ணனுக்கும் தான் அந்த சம்சயம் தெரியும், வேற யாருக்கும் அந்த சம்சயே தெரியாது. அப்ப அந்த கண்ணன் ஒரு பின்னாடி மாட்டு பின்னாடி வரையர் வரச்சேயே மழை வந்துடுத்துன்னா என்ன பண்றது, எங்கேயோ போறோம் காலாந்தரத்துல மழை பெய்யும் இன்னைக்கு மழை வந்துடும்ன்றதுக்கோசரம் மாடு மேய்க்காத இருக்க முடியுமான்னா மாடு மேய்ச்சிட்டு தான் இருக்கணும், மழைக்காகவும் போவா. அதுக்கு அந்த தாழம்பு கொடைன்னு ஒரு கொடை இருக்கும் அந்த காலத்துல, இப்ப மாதிரி எல்லாம் கொடையெல்லாம் கிடையாது அப்பெல்லாம். அந்த கொடையில ஓலையாலேயே ஒரு பின்னின ஒரு கொடை, அந்த கொடைய தள்ள கவுத்துன்னு இருக்கிறான், ஒரு பக்கத்துல கவுத்துன்னு இருக்கிறான். எத்தனைதான் எடுத்தும் போவான் எத்தனை எடுத்தும் வருவான்றதுதான் தெரியல அந்த இடத்துல. இது சாப்பிட்றதுக்கு பாண்டத்தை உரியல கட்டி எடுத்தும் போறது, அடுக்கடுக்கா எடுத்தும் போறது, குழம்பு வேற சாத்தந்து வேற எல்லாமா பண்ணி எடுக்கிறது. ஏன்னா ராத்திரி தான் சாதம் பண்ணுவா, நேற்று ராத்திரி பண்ண சாதத்தை தான் மறுநாள்லாம் இவா சாப்பிடணும். ஆகையால எல்லாத்தையும் அதுலதான் எடுத்தும் போனோம், கார்த்தாலேருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் என்ன உண்டோ அது மொத்தத்தையும் எடுத்தும் போனோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்க விளையாடுறதுக்கு உண்டான சாமகிரிகள்லாம் உண்டுகோல எடுத்தும் போறது, அது இடுப்புல தொங்க விட்டுண்டு போறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா அங்க பசங்களோட இருந்துட்டு பசங்களோட வேணுகானம் பண்ணி அதை சந்தோஷிக்கிறதுக்காக ஒரு புல்லாங்குழல் ஓத்து கையில எடுத்துட்டு போறது. இன்னும் எத்தனைத்துலதான் எடுத்தும் போறதுன்னு தெரியலையா அவங்களுக்கு. மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்றதுன்னு அந்த கொடையும் ஒன்னும் தள்ள கவுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். இவ தன் திருமேனி நின்றொளி திகழ. இத்தனை மாடெல்லாம் போறது, புழுதி கிளம்பிட்டு போறது, கண்ணன் பின்னாடி வரதே தெரியாத போயிடுறதோ என்னன்னு நினைச்சா, சூரியனுடைய பிரகாசம் மாதிரி அந்த கண்ணனுடைய பிரகாசம் அப்படியே கண்ணை பறிக்கிறதாம். அம்போத நீலம் அரவிந்ததலாயதாக்ஷம். அதுல பார்த்தோம்னா அந்த கண்ணன் இப்படி இருக்கிற நிலமேக சாமலனாக கண்ணன் எழுந்திருந்துல இருக்க, அவர் தாமரை போன்ற திருக்கண்களோடு இருந்துருக்க, அற்புதமான ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தோட மாட்டு பின்னாடி கண்ணன் வந்துருக்கேராம். பிஞ்சாவதம் சமுரரி கிருத வேணு பாணி. அவர் தன்னுடைய இதுல திருமுடியில மயில் தொகைய சொருகிண்டு வரையறோம். என்னடா இது ஆச்சரியமா இருந்துருக்கேன்னா, கண்ணன் சொல்லுகின்ற எல்லாரும் சொல்லுகின்ற காலம், பிஞ்சாவதம் சமுரரி கிருத வேணு பாணி, உரரீகிருத வேணு பாணி என்பதாக சொல்ற அந்த குழலை கையில வச்சுட்டு அந்த கையோட வரையறான் கண்ணன் வரையறான். இப்படிப்பட்ட கண்ணனை பார்க்கணும்னா சட்சு பிரீதிர் மனசங்க சங்கல்போத பிரலாபித ஜாகர காஷ்ய மரதி லஜ்ஜா தியாகோத சஞ்சுவர உன்மாதோ மூர்ச்சனம் செய்வ மரணம் சரமம் விது அவஸ்தாக துவாதசமாக துவாதசமதாக காமசாஸ்திரானுசாரத. காமசாஸ்திரத்துல பன்னெண்டு விதமான நிலைப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அத்தனை நிலைப்பாடும் கண்ணனை பார்த்த உடனே கோபியர்களுக்கெல்லாம் ஏற்படுறதும். இதுல ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம், கோபியர்கள்லாம் சாதாரணமானவாள்லாம் இல்லை, அவள்லாம் தேவதா ஸ்திரீக்கு. கண்ணனை தொட்டு பார்க்கணும், கண்ணனுடைய ஸ்பர்சம் வேணுன்றதுக்காகவே திருவாயர்பாடியில கோபியர்களாக அவதாரம் பண்ணினவர்கள். ஆகையால அங்க இருக்கிற திருவாயர்பாடியில இருக்க மாடோ கண்ணுக்குட்டியோ நாம ஏதோ பார்த்துருக்க மாதிரி மாடு கண்ணுக்குட்டி இல்லை.
எல்லாம் நித்யசூரிகள் தான். மகர்ஷிகளும் நித்யசூரிகளும் இந்த திருவாயர்பாடியில மாடாவும் கண்ணாவும் அவெல்லாம் அந்த இடத்துல தோன்றினார்கள். இவ எல்லாருக்கும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியம் அந்த பகவத் கைங்கரியன்றது இருக்க கிருஷ்ணாவதாரத்துல நடக்கக்கூடிய கைங்கரியத்தை சொல்லி சொல்றாரு. இதுல காமாவஸ்தையில முதல்ல வரைச்சு சட்சுஸ் பிரீத்தின்னு சொல்றது, அந்த கண்ணால பார்க்கச்சேயே அதுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அடுத்ததுதான் மனசங்கம், அதுக்கப்புறமா சங்கல்பம், அவனை பத்தியே நினைக்கிறது, அவனுக்கு நாம அவனை விரும்புறதுன்றதுல ஒரு சங்கல்பம். அப்புறமா பிரலாபனம், அதையே அவனையே நினைச்சிட்டு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தான் சொல்லி இருக்கு. அப்புறம் என்னன்னா தூக்கம் இல்லாத மூச்சுன்னு இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் கண்ணனையே நினைச்சு காதலனையே நினைச்சுட்டு இருக்கிறது. இதனால என்ன ஆகும்னா உடம்பு இழைச்சு போயிடும். அப்புறமா இன்னும் ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னாக்க வெக்கத்தை விட்டு வெக்கத்தை விட்டுட்டு நாம அந்த தன்னுடைய பிரீத்திய வெளிப்படுத்துறது. இப்படியெல்லாம் பலவிதமான நிலைப்பாடுகள் இந்த காமாவஸ்தையாக சொல்லப்படுகின்றன. அத்தனைக்கும் காரணமாக இருந்துட்டு இருக்கிறது. அவ பார்த்தமானாக்க இப்படி கண்ணன் வரத பார்த்த உடனே அவ கண் இமைக்கிறத கூட மறந்து போயிடுறாள். அநிமேஷ நிஷேவணியமக்ஷ்ணோ அஜஹத்யௌவனமாவிரஸ்து சித்தே கலஹாயித குந்தளங்கலாபை கருணோன்மாதக விப்ரமம் மகோமே. சுவாமி தேசிகனுடைய அனுபவம், இதெல்லாம் ஆழ்வானுடைய அனுபவத்தை தான் சுவாமி நமக்கு கொண்டு வந்து காண்பிக்கிறேன். பிஞ்சாவதம் சமுரரி கிருத வேணு பாணி ஸ்வாம் கோபவேஷ பரிகர்மித காய காந்தி. இதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் சந்தோஷமா தான் இருந்துருக்கு. ஆனா பெருமாளுக்கு பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரக சேவை இருந்துருக்க அது அற்புதமானது. நம்மள மாதிரி இல்லை, அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சாலே நம்மளுடைய பாப்பம்லாம் போயிடும். ஆகையால அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகன்றது ஒரு பாபஹரமாக சிரமஹரத்தை சிரமத்தை போக்கடிக்கிறது, பாக்குப்பத்தை போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு. சுபாசிரயம்னு பேரு, சுபமாகவும் ஆசிரியமாகவும் இருந்துருக்கு. என்னெல்லாம் விசேஷமா கொண்டாடுறோம். பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம் வபுஸ்தே திருஷ்டா திருஷவ் விபுதநாத ந திருப்தியதோமேன்னு சொல்ற. தேவநாதனுடைய திருமேனிய சேவிச்சு, சரி போறோம் சேவிச்சாச்சு, அதோட சந்தோஷம் நின்றுடுறேன்னாக்க நிக்கவே நிக்கலையும். ஆகையால திருஷ்டுவா ந திருப்தியதா, அந்த தாயாரோடையும் பெரிய பிராட்டியாரோடையும் பூமி பிராட்டியாரோடையும் எழுந்தருள் இருக்கிற அழக சேவிச்சு என் கண்ணு திருப்தியே அடங்கல போருன்ற எண்ணமே வரலன்னு சொல்லி சொல்ற. இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். இதே அந்த எம்பெருமானே கண்ணனாக சேவை சாச்சேர்னாக்க சாம் கோபவேஷ பரிகர்மித காய காந்தி. பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல ஒரு தனி தேஜஸ் ஏற்படுறதான். அந்த திருவாயர்பாடியில இருந்துருக்கிற அத்தனை பேர் நடுவில் தானும் இருக்கிறது, அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கோபவேஷ பரிகர்மித காய காந்தி. கண்ணன் இதுல ஒவ்வொருத்தர் சில பேர் அலங்காரம் பண்ணிண்டா நன்னா இருப்பா, சில பேர் சுவாபாவிகமா இருந்தாலே அழகா இருப்பா. இந்த அலங்காரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அழக கெடுத்துக்கிறவாளும் சில பேர் இருந்துட்டு இருக்கா. இத பெருமாளுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணனாக அவதாரம் பண்ணது இருந்துருக்க
அவருடைய திருமேனில ஒரு தனி தேஜஸ் கொடுத்ததும் அதுதான் அந்த சௌசீல்யத்தினுடைய பிரகடனம். அது அததான் சொல்றேன், உன்னை எப்படி நான் பார்க்கணும் அப்படின்னா, சால பல்நிறை பின்னே தழைக்காவின் கீழ் தன் திருமேனே நின்று ஒளி திகழ நீல நல்லருங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து பல்லாயர் குழாம் நடுவே கோலச்செந்தாமரை கண்மிளிர குழலோதி இசைவாடி குனித்து ஆயரோடு அளித்து வருகின்ற ஆயப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் அயர்க்கின்றதே. ஆயரோடு ஆலித்து வருகின்ற ஆயப்பிள்ளை அழகு கண்டு, இங்க பெருமாள்லாம் சொல்லல, ஒரு திருவாயர்பாடியில இருந்துருக்கிற ஒரு கோப, அந்த கண்ணனுடைய அழகு கண்டு என் மகள் அயர்க்கின்றதே, அப்படியே மயங்கி விழுந்து போயிடுறானோ, சொக்கி போயிடுறானோ. அந்த அழகு வேற ஒண்ணுமே கிடையாது. அதராகித சாருவம்சனாளாக மகுடாலம்பிமயூர பிஞ்சமாலா ஹரிநீலசிலா விபங்க நீலா பிரதிபாஸ்வந்து மம அந்திம பிரயாணி. சுவாமி தேசிகன் தன்னுடைய கடைசி காலத்துல அந்திம ஸ்மிருதி எப்படி இருக்கணும்னா, அந்த தேவப்பெருமாள் கண்ணனா சேவை சாய்க்கணுமா, வேணுகானனாக வேணுகோபாலனாக சேவை சாய்க்கணும் அப்படின்னா, தாம் கோபவேஷ பரிகர்மித காய காந்தி தன்யாஸ்ததா ததர்ஷு உன்மதிதான்ய பாவா தன்யா ததா ததா ததர்ஷுன்னு. பாக்யம் பண்ணவாள் தான் இப்படி கண்ணன் எழுந்தருள் இருக்கிறத சேவக முடியும். பிகையும் தெரிவல்லும் செழுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோளையூன்றி ஆனிரை இனம் மீள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சம் வேணியும் வடிவு கண்டாள் அருகே நின்றாள் என் பெண்ணோக்கி கண்டாள் அது கண்டு இவ்வோர் ஒன்று உணர்கின்றதே. ரொம்ப ஆயாசமா வரையர் கண்ணன் கத்தால இருந்து மேல மாட்டி ஓட்டிங் போனது, உதயத்துக்கு ஓட்டிங் போனது, சாயங்காலம் ஓட்டிட்டு வர அப்படி நடக்க முடியாது, அப்படி ஆயாசமா நடந்து வரையறான். ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி ஆனிரை இனம் மீள குறித்த சங்கம், கையில சங்கத்தை வச்சுண்டு உதிண்டு வரையறான். அந்த சங்கத்தான உதச்சு அந்தந்த வீட்டுக்கு அதது போறது, அததுக்காக ஒரு சங்கேதத்தோட பண்றது. இவர் நடந்து முடியாது இருக்கிறச்சு, ஒருத்த பக்கத்துல ஒரு நண்பன் வரான், அவன் மேல ஒரு கைய தோளை போட்டுண்டு ஊனிண்டு இப்படி நடந்து வரையறான். என்ன அழகந்தான் சொல்றதுன்னா, இந்த கண்ணனுடைய வஸ்துக்கள் எல்லாம் எடுத்து போறதுக்கு ஒருத்தர் இருந்துட்டு இருக்கார். இவர் எடுத்து போடணும்னா இவ அவாளுக்கு அவவா டிஃபன் பாக்ஸ் அவாவதானே எடுத்து போனோம் அப்படின்னா, கண்ணன் நீ தூக்க வேணாம், நான் உன் டிஃபன் பாக்ஸையும் சேர்த்து நான் எடுத்தும் வரேன்னு எடுத்து வரணும். சுரிகையும் தெரிவல்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட. செண்டுகோல்ன்றது என்னன்னா, ஒரு கொம்பு இருக்கும், அந்த கொம்புல கிராமத்துல எல்லாம் பாக்கணும், இந்த காலத்துல அதெல்லாம் அனுபவமே இல்லாத போயிடுத்து. அதுல தோல் இருக்கு, தோலோட இருக்கிற ஒரு கொம்ப களையில இருந்து ஒடிச்சு எடுத்துக்க வேண்டியது. அந்த தோலை கையில ஒரு சின்னதா ஒரு கத்தி மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அந்த வளவு வளவா அந்த தோலை மாத்திரம் எடுக்கிறது. அது ஒரு இடத்துல தோல்ல தோல் இல்லாத ஒரு இடம் இன்னொரு இடம் பழிச்சுன்னு அந்த மாதிரி இருக்கும். அது பார்த்தோம்னாக்கா அதுல நுனியில ஒரு வளவு ஏற்படுத்திக்கிறது, இது ஏற்றிண்டு அது அதுவே ஒரு சாட்டை மாதிரி இருக்கும். அது செண்டுகோல் தான் சொல்றது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி சாத்தின் இருக்கிறது, அவர் கையில வச்சுட்டு இருக்கிறது இருக்க, அது செண்டுகோல். இது கண்ணன் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி வச்சுட்டு இருப்பா, கண்ணந்தையும் சேர்த்து பக்கத்துல இருக்கிறவங்க எடுத்தும் போயிடுறானோ.
ஆனிரை இனம் மேளக்கு வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன். அப்படி முகம் வாடி போய் வருது. சாயங்காலமா காத்தால இருந்து எவ்வளவு தான் வெயில் அல்லாடி அல்லாடிட்டு வரா. அப்ப அந்த கண்ணனை பார்க்கறதே மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள்னு. அந்த கண்ணனுடைய வடிவை கண்டாளா அந்த பார்த்த மாத்திரத்தினாலேயே என்னுடைய பெண் இருக்காள, அவளிடத்துல அவனிடத்துல மோகிச்சு நிக்கிறான். அதை பார்த்து எல்லாரும் வந்து அவளிடத்துல போய் பொறாமப்படுறா. இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் அந்த கண்ணனுடைய சேவைய யார் பார்த்தான்னா, தன்யாகா ததா ததிர்சுகு உன்மதிதான்ய பாவாக. யாரெல்லாம் தன்யா அழகா இருந்துருக்காளோ, பாக்கியசாலா அழகா இருந்துருக்காளோ, அவதான் உன்மதிதமா உன்மதிதான்ய பாவாகன்னா, கண்ணன் தவிர வேற எதுவும் நினைக்காதபடி அவனையே நினைச்சுண்டு இருந்து அவளையே பார்த்துட்டு இருக்கன்னார். இதுதான் ஐயாசுவாமியினுடைய தாத்தா வைசாகோத்சவ வர்ணனம்னு ஒரு இது பண்ணிருக்கார். அதுல கண்ணன் வேணுகோபாலனாக சேவை சாய்க்கிறது, அதை சேவிக்கணும்னு தாயாருக்கு ஆசையா, ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் ஆசையா இருந்திருக்காளாம். அவ ரெண்டு பேரும் கேட்டாளாம், நீ சேவை சாய்க்கணும்னு அந்த மாதிரி வேணுகோபாலனா சேவிக்கணும், அப்படியா வாமா நான் பண்றேன்னு. ஆறாம் உற்சவத்து இன்னைக்கு தங்க சப்பரத்துல பெருமாள் கண்ணன் வேணுகோபாலனாக சேவை சாய்க்கிறேன். அப்படி சேவை சாய்க்கிட்டே அவளும் சேர்ந்து, அதாவது பூமி பிராட்டியும் பெரிய பிராட்டியாரும் கூடவே இருந்து திருவாயர் பாடியில இருந்த கோபர்கள்லாம் கண்ணனை இந்த வேணுகோபாலனாக சேவிக்கிறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணிருந்தாளோ அந்த பாக்கியம் தங்களுக்கும் கிடைச்சிருக்குன்றத சொல்லி அதுக்காகவே அன்னைக்கு சேவை சாய்க்கிறேன்னு. யத் பிம்பாதர சும்பி கேளி முரளி நாதை மனோகாரிபி முக்தா கோபமிருகி திருஷோபி குச்சயோர் நோச்சக்ரிரே கோபனம் கிருஷ்ணோயம் வரதா பவன்னே அதிவசன்னடா பதம் மண்டபம் ஸ்ரீபூமி சமலங்கிருதோ விஜயதே சூர்ணாபிஷோகோத்சவே. ஆறாம் உற்சவத்தின்னைக்கு கார்த்தால அந்த கோபியர்கள்லாம் சேவிக்கல, இப்ப இருக்கிற கோபியர்கள் ஸ்தானத்துல இருந்துன்னு இருக்கவா அந்த கண்ணனை சேவிக்கச்சு பூமி பிராட்டியோடையும் அந்த மட்டம் தங்க மண்டபத்துல அந்த சப்பரத்துல கண்ணனை சேவிக்கச்சு வேணுகானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த தேவப்பெருவாள் கிருஷ்ணோயம் வரதோ பவன்னு. அயம் வரதா இந்த கண்ணன் தான் கிருஷ்ணனாக இருந்துட்டுன்னு சொல்லிண்டு, இல்ல கண்ணன் தான் இங்க வரதனாக இருந்துட்டு அட்டாபதம் மண்டபம்னு சொல்லச்சு அந்த தங்க சப்பரத்துல சேவை சாய்க்கிறது இருக்க. அப்ப அன்னைக்கெல்லாம் வந்து கோபிகள்லாம் தன்னுடைய மேலாடைகள் நழுவுறத கூட அதை தெரிஞ்சுக்காமல் எப்படி சேவிச்சாலோ அந்த மாதிரி அந்த தேவ பெருமாளை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்ற. இப்படி பெருமாளை வேணு கோபாலனா சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். தன்யாஸ்ததா ததுசுகு உன்மதிதான்ய பாவஹ. இப்படி பாக்கியம் பண்ணவாள்லாம் இந்த கண்ணனை சேவிச்சா என்று சொல்ற. இத அனுபவத்தை சொல்லிட்டு போனா போயிட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆழ்வான் நம்ம கண்ணுன்ன கொண்டு வந்து நிறுத்துறேன். நமக்கும் அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய விசேஷங்களை சொல்லி சொல்லி கண்ணனுடைய அனுகிரகத்துக்கு எல்லாரும் பாத்திரமாகணும்னு பிரார்த்திக்கிறேன். அம்போத நீல மரவிந்ததளாயதாட்சம் பிஞ்சாவதம் சமுரீகிருத வேணு பாணிம் துவாம் கோபவேஷ பரிகர்மித காய காந்தீம் தன்யாஸ்ததா ததுசுருன்மதிதான்ய பாவாஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.